1001 என்னோட ரெண்டாவது படம். பருத்திவீரன் டப்பிங் போயிட்டு இருக்கும்போதே செல்வா கிட்டேருந்து எனக்கு கால் வந்துச்சு. ரெண்டாவது படம் செல்வா கூட பண்ண போகிறோம், அது ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிமுங்கும் போது அளவில்லாத சந்தோஷம். ஏன்னா பருத்திவீரனுக்கு அப்புறம் என்ன படம் பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லாமல் இருந்த போது இவ்வளோ பெரிய படம் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் அந்த டீமில் இருக்க அத்தனை பேரும் வேறு எந்த ப்ராஜெக்ட் பற்றியும் யோசிக்காமல், வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் டெடிக்கேட்டடாக தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வராத ஒரு சினிமா பண்ணுறோங்கிற ஒரு ஆர்வத்தில் அவ்வளோ கடுமையாக உழைச்ச படம் அது. ஒவ்வொரு நாள் செல்வா கிரியேட் பண்ணுற விஷயங்கள், ஒவ்வொரு செட்டப்பும் பார்க்குறப்ப அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். டெஃபினட்டாக தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான டைரக்டரில் அவர் ஒருத்தர், அவர் கூட ஒர்க் பண்ணதுங்கிறது எவ்வளோ சந்தோஷம். நான் அவ்வளோ விஷயம் அந்த படத்தில் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த படத்தோட இசை இன்றைக்கு வரைக்கும் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை 10 வருஷம் கழித்து மறுபடியும் திரையில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு முதல்ல வந்து ரவீந்திரன் சார்க்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேஷனட் ப்ரொடியூசர் இல்லாட்டி இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி, அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் எடுத்திருக்கவே முடியாது. ஸோ இந்த முயற்சி பெரிய வெற்றி பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் இன்றைக்கும் பேசப்பட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு உங்களுடைய அன்பு ஒன்றே காரணம். ஸோ அந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் 1001 திரையில் டிசம்பர் 31 முதல். 1001 என்னோடய 2வது படம். பருத்திவீரன் டப்பிங் போயிட்டு இருக்கும்போதே செல்வா கிட்டேருந்து எனக்கு கால் வந்துச்சு. 2வது படம் செல்வா கூட பண்ண போகிறோம், அது ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிமுங்கும் போது அளவில்லாத சந்தோஷம். ஏன்னா பருத்திவீரனுக்கு அப்புறம் என்ன படம் பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லாமல் இருந்த போது இவ்வளோ பெரிய படம் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் அந்த டீமில் இருக்க அத்தனை பேரும் வேறு எந்த ப்ராஜெக்ட் பற்றியும் யோசிக்காமல், வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் டெடிக்கேட்டடாக தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வராத ஒரு சினிமா பண்ணுறோங்கிற ஒரு ஆர்வத்தில் அவ்வளோ கடுமையாக உழைச்ச படம் அது. ஒவ்வொரு நாள் செல்வா கிரியேட் பண்ணுற விஷயங்கள், ஒவ்வொரு செட்டப்பும் பார்க்குறப்ப அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். டெஃபினட்டாக தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான டைரக்டரில் அவர் ஒருத்தர், அவர் கூட ஒர்க் பண்ணதுங்கிறது எவ்வளோ சந்தோஷம். நான் அவ்வளோ விஷயம் அந்த படத்தில் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த படத்தோட இசை இன்றைக்கு வரைக்கும் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை 10 வருஷம் கழித்து மறுபடியும் திரையில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு முதல்ல வந்து ரவீந்திரன் சார்க்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேஷனட் ப்ரொடியூசர் இல்லாட்டி இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி, அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் எடுத்திருக்கவே முடியாது. ஸோ இந்த முயற்சி பெரிய வெற்றி பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் இன்றைக்கும் பேசப்பட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு உங்களுடைய அன்பு ஒன்றே காரணம். ஸோ அந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் 1001 திரையில் டிசம்பர் 31 முதல்.